எப்பேற்பட்ட கடனையும் உடனே அடைத்து விடலாம். ரச்சனை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் அதனை உடனே அடைத்து விடலாம். அதற்கு என்ன செய்யலாம்? வாங்க, இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை மற்றும் அடகு வைத்த நகைகளை எடுக்க முடியாமல் சிரமப்படுபவரா நீங்கள்? அப்படியென்றால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயனடைய தவறாதீர்கள். ஆக நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்திலாவது இந்த பதிவு உங்களுக்கு பயனானதாகவே அமையும். மிகவும் எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டினை ஆண் பெண் என இரு பலருமே செய்யலாம். ஆயினும் பெண்கள் மட்டும் தீட்டுக்காலங்களில் இந்த வழிபாட்டினை செய்வதை தவிர்த்து விடுங்கள். அதேபோல் இறப்பு உட்பட மற்ற தீட்டுக்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாடு செய்வதனை தவிர்த்து விடுவது நல்லது. சரிங்க, இப்போ இந்த வழிபாட்டை எந்த கிழமையில் மற்றும் எந்த நேரத்தில் நாம் செய்தால் உடனடி பலன்களை எதிர்பார்க்கலாம் என்று பார்ப்போம். இந்த பரிகாரத்தினை நீங்கள் சனிக்கிழமையில் செய்யலாம். அதுவும் குறிப்பாக சனி ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உடனடி பலன்களை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை அன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை, அதாவது இந்த 1 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய சனி ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு. இந்த பரிகாரத்தை செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் குளித்த பிறகு இந்த பரிகாரத்தை செய்ய துவங்க வேண்டும். இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவை 1 தட்டு, 3 வெற்றிலை, 3 அகல்விளக்கு. இந்த வழிபாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தும் இந்த 3 அகல்விளக்குகளுமே புதிதாக இருக்க வேண்டும். அதேபோல் வெற்றிலைகளும் நல்ல நிலையில் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். அகல் விளக்குகளை ஏற்ற நீங்கள் நல்லெண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் தட்டில் 3 வெற்றிலைகளை வைத்து அதன் மேல் 3 அகல் விளக்குகளையும் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தட்டை உங்கள் பூஜை அறையின் நடுவில் வைத்து ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றிய பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் குல தெய்வத்திடமும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையாவும் முழுமையாக தீர சீக்கிரமே ஒரு நல்ல வழி காட்டும்படி மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். அதேபோல் அடகு வைத்த நகைகளை மீட்டு எடுக்க முடியாமல் சிரமப்படுபவர்கள் உங்கள் கையை விட்டு போன நகைகள் மீண்டும் உங்கள் கைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்றும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். சனிக்கிழமையன்று வரக்கூடிய சனி ஓரையில் உங்கள் பிரச்சனைகள் தீர நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தீபத்தினை ஏற்றி வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் யாவும் தீர உங்களுக்கு ஒரு நல்ல வழியை பிறக்கும். அது மட்டுமின்றி இப்படி வெற்றிலையின் மேல் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். ஆகையால் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டினை செய்திடுங்கள். கண்டிப்பாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களாலும் வாழ முடியும். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் இதனை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் ரச் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.